Good morning to all children. Today we are going to learn shrubs and herbs. All of you take your tulips book, page number 95. Look at the page, cuties. Shrubs. Shrubs. Shrubs are small plants. Cuties, last class we completed trees. Say trees na eppadi irukum nam sonna. Trees are big and strong plants. Trees எப்படி இருக்கும்? Big, பெருசாக இருக்கும், அதே மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்கும். ஷர்ப்ஸ் ஆர் ஸ்மால் பிளான்ஸ். ஷர்ப்ஸ் அப்படின்னா சின்னதாக இருக்கிற செடியை தான் நம்ம ஷர்ப்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஷர்ப்ஸ் ஆர் ஸ்மால் பிளான்ஸ். ரொம்ப பெருசாகவும் அதேமாரி ஸ்ட்ராங்காக இருந்தால் அதை நம்ம ட்ரீஸ்ன்னு சொல்கிறோம். இதே செடி வந்து சின்னதாக இருந்தால் அதை என்ன சொல்லணும்? ஷர்ப்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். பாருங்க, இது இது ஷர்ப்ஸ்ன்னு பாருங்க. திஸ் இஸ் ஏ ரோஸ் பிளான்ட். ரோஸ், ரோஸ்னா ரோஜாப்பூ செடி. கஸ், ஹைபிஸ்கஸ்னா செம்பருத்தி செடி. செம்பருத்தி பூ பார்த்துருக்கீங்களா, அதனோட செடி. ஜாஸ்மின், ஜாஸ்மின்னா மல்லிகைப்பூ செடி. சரி, இந்த செடிகளை தான் நம்ம ஷர்ப்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து ட்ரீ மாதிரி பெருசாக இருக்காது. ட்ரீயை விட இந்த பிளான்ட்டெல்லாம் எப்படி இருக்கும்? சின்னதாக தான் இருக்கும். சரி, ஸ்மால் பிளான்ட்டை நம்ம என்ன சொல்கிறோம்? ஷர்ப்ஸ். ஷர்ப்ஸ், ஷர்ப்ஸ் ஆர் ஸ்மால் பிளான்ட்ஸ். ரோஸ், ஹைபிஸ்கஸ், ஜாஸ்மின். சரி, தீஸ் பிளான்ட்ஸ் ஆர் ஷர்ப்ஸ். சீ த ஸ்பெல்லிங், ROSE. ரோஸ், ROSE. ரோஸ். திஸ் இஸ் ஏ ஹைபிஸ்கஸ். ஹைபிஸ்கஸ்னா செம்பருத்தி பூ. HIBISCUS. ஹைபிஸ்கஸ். HIBISCUS. ஹைபிஸ்கஸ். ஜாஸ்மின், ஜாஸ்மின்னா மல்லிகை செடி. JASMINE. ஜாஸ்மின். JASMINE. ஜாஸ்மின். சீ த நெக்ஸ்ட்டு. சீ டவுன் ஹர்ப்ஸ். இப்போ ஸ்மால் பிளான்ட்டை நம்ம ஷர்ப்ஸ்ன்னு சொன்னோம். ஹர்ப்ஸ் அப்படின்னா ஹர்ப்ஸ் ஆர் வெரி ஸ்மால் பிளான்ட்ஸ். ஹர்ப்ஸ்னா வெரி ஸ்மால் பிளான்ட்ஸ், ரொம்ப சின்னதாக இருக்கும். வெரி ஸ்மால் பிளான்ட்டை தான் வந்து நம்ம ஹர்ப்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். தே ஹாவ் சாஃப்ட். அது எப்படி இருக்கும்? சாஃப்ட்னா மென்மையாக இருக்கும். தின் ஸ்டெம்ஸ். தின் அப்படின்னா மெல்லிஸாக இருக்கும். ஸ்டெம்ஸ்னு இது தண்டு, அதனுடைய தண்டு எப்படி இருக்கும்? மெல்லிஸாக இருக்கும். சே ஹர்ப்ஸ்னா ரொம்ப சின்னதாக இருக்கிற செடியை தான் நம்ம ஹர்ப்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அது எப்படி இருக்கும்? அந்த செடி சாஃப்டாக இருக்கும், மென்மையாக இருக்கும். அதே மாதிரி அதனுடைய தண்டு வந்து மெல்லிஸாக இருக்கும். பாருங்கள் எது எது ஹர்ப்ஸ்னு பாருங்கள். திஸ் இஸ் ஏ கொரியாண்டர். கொரியாண்டர்னு என்னது? கொத்தமல்லி. வீட்டில் சமையல் செய்வதற்கு யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், மின்ட். மின்ட் அப்படின்னா புதினா. இதுவும் சமையல் செய்வதற்கு யூஸ் பண்ணுவாங்க. மின்ட்னா என்னது? புதினா. துளசி, துளசினா துளசி செடி. பாருங்கள் இந்த பிளான்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது? ரொம்ப ரொம்ப சின்னதாக இருக்குது. அதேமாதிரி இதனுடைய ஸ்டெம்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது? ரொம்ப தின்னாக இருக்குது. அதே மாதிரி சாஃப்டாகவும் இருக்கும். பாருங்கள், திஸ் இஸ் ஏ கொரியாண்டர். சி த ஸ்பெல்லிங், CORIANDER. கொரியாண்டர். CORIANDER. கொரியாண்டர். மின்ட், MINT. மின்ட்னா புதினா. புதினா செடி பார்த்துருக்கீங்களா, அதுவும் ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். MINT, மின்ட். துளசி, துளசினா துளசி செடி. வீட்டில் இருக்கும் இல்லையா, பார்த்துருக்கீங்க இல்லையா? TULSI, துளசி. TULSI, துளசி. துளசினா துளசி செடி. சரி, தீஸ் பிளான்ட்ஸ் ஆர் ஹர்ப்ஸ். இந்த பிளான்ட்ஸை தான் நம்ம ஹர்ப்ஸ்ன்னு சொல்கிறோம். ஏன்னா இது ஷர்ப்ஸை விட ரொம்ப சின்னதாக இருக்கும். அதாவது ஸ்மால் பிளான்ட்டை விட ரொம்ப சின்னதாக இருக்கும். வெரி ஸ்மால் பிளான்ட். தீஸ் ஆர் வெரி ஸ்மால் பிளான்ட். சே வெரி ஸ்மால் பிளான்ட்ஸ் ஆர் கால்ட்
herbs. இதை தான் நம்ம ஹேர்ப்ஸ்னு சொல்கிறோம். சே அகெயின், ஹேர்ப்ஸ், கொரியாண்டர், மின்ட், துளசி. ஓகே குட்டீஸ், ப்ராக்டிஸ் திஸ் பேஜ். தேங்க்யூ.